ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிக்கன் 65 ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி செய்யலான்றது பார்க்கலாம். இப்போது நம்ம சிக்கன் வந்து ஆஃப் எடுத்துருக்கோம். இப்போ அதில் ஒரு ஸ்பூன் லெமன் ஊற்றிக்கலாம். ஒரு ஸ்பூன் லெமன், நெக்ஸ்ட் மஞ்சள்தூள் சிறிதளவு எடுத்துக்கோங்க. கரம் மசாலா தூள் ஆஃப் எடுத்துக்கோங்க. மிளகாய்த்தூள் அதுவும் ஆஃப் எடுத்துக்கோங்க. காஷ்மீரி மிளகாய்த்தூள் அதுவும் ஆஃப் எடுத்துக்கோங்க. தனியாத்தூள் கொஞ்சம் நான் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன், ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க போதும். மிளகுத்தூள் அதுவும் ஆஃப் எடுத்துக்கோங்க போதும். கார்ன்ஃப்ளவர் அது ஆஃப் எடுத்துக்கோங்க. இப்போது அதுக்கு தேவையான அளவு நம்ம சால்ட்டு சேர்த்தாச்சு. இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. தயிர் 2 ஸ்பூன். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. கையில் பண்ணுறது இருந்தால் நீங்கள் கையில் பண்ணலாம், ஸ்பூன்லேயே உங்களுக்கு பண்ண முடிஞ்சால் ஸ்பூன்லேயே நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போது ஃபுட் கலர், நான் ஆரஞ்சு கலர் அதை நான் சேர்த்துருக்கேன், அதையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் தண்ணி ஊற்றி கூட அதை மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஊற்றலாம். தண்ணி மீன்ஸ் கொஞ்சம் ஒரு ஹாஃப் ஸ்பூனில் நீங்கள் மிக்ஸ் பண்ணி கூட அதை நீங்கள் ஊற்றலாம். நான் அப்படியே போட்டிருக்கேன், ஆனால் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி ஊற்றுங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. ஃப்ரிட்ஜில் நீங்கள் ஒரு ஹாஃப் அன் அவர் நீங்கள் எடுத்து வைங்க போதும். ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு நீங்கள் அதை சிம்மில் வச்சுடுங்க. வச்சுட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணுங்க. ரொம்ப அனல் வச்சிங்கன்னா உங்களுக்கு மேலே மட்டும் தான் கலர் வரும், உள்ளே வந்து வெந்திருக்காது. அதனால் வந்து நீங்கள் கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு நீங்கள் பண்ணுங்கள். நல்லா எண்ணெய் காஞ்சிட்டோடனே நீங்கள் சிம்மில் வைங்க. பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் திருப்பி போடுங்க. திருப்பி போடும்போது பாருங்கள் எப்படி இருக்குது சிக்கன் வந்து. நம்ம ஃபஸ்ட்டு இப்படி பார்த்தோம், இப்போ மசாலாலாம் போட்டோன்னு அதனுடைய ஸ்டைலே மாறி போச்சு. பார்த்தீங்களா, சூப்பராக வந்திருக்குல்ல. நீங்களும் நீங்கள் வீட்டில் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதை டேஸ்ட்டு. நம்ம ஹோட்டல் ஸ்டைலே நம்ம அது இருக்கிறத நம்ம ருசிக்கலாம். பாருங்கள், நீங்கள் ரொம்ப தீயை விட்டுறாதீங்க. இந்த மாதிரி மீடியமாக இருந்தால் போதும். சிலருக்கு ரொம்ப தீஞ்சா பிடிக்காது, அந்த மாதிரி இருக்கவங்க கொஞ்சம் முன்னாடியே எடுத்துருங்க. ஆனால் வந்து கரெக்டாக நம்ம இந்த ஸ்டேஜில் எடுக்கும் போது கறி நல்லா நமக்கு வெந்துடும். அவ்வளோதான்ப்பா. இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, பாருங்கள் சூப்பராக வந்துருச்சு. நம்ம நீங்கள் எப்படி இருக்கு பார்த்தீங்களா, நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அது எப்படி இருக்குது, டேஸ்ட் எப்படி இருக்குது, நல்லா எப்படி இருக்குது, ஹோட்டல் ஸ்டைலுன்றது நம்ம ஹோட்டலில் செஞ்ச மாதிரியே இருக்கா அப்படின்ட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். பரிஸ் கிச்சனுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.